சாம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அஜய் ஞானமுத்து சார் சொல்லவே தேவையில்ல. கோபுரக்கு அப்புறம் அவர் நல்ல கம்பேக் தான் இருக்கு. அவர் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, அவர் படம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இதுவும் அந்த ட்ராக்ல இருக்கும் கண்டிப்பாக. பாட்டு ஒன்று எப்படி அவருக்கு நல்ல பேர் கொடுத்ததோ அதே மாதிரி இது பாட்டு இருக்கும். அந்த பறவ சீன் ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரெண்டு பேருமே செம சூப்பர். நார்மலாக இருக்காது, அரண்மனை 1-2 மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி காஞ்சனா இல்லாமல் அந்த ரோ அந்த ட்ராக்குக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ட் 1 எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்ட் 2 இருக்கும். அதுக்கப்புறம் அதே தான் அந்த ஃபீல்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, அந்த ஃபீல்டே இருக்கும். எல்லாமே தேட்டரில் பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். கனெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக, பார்ட் 1 பார்ட் 2 கனெக்ஷன் இருக்குது. பார்ட் 3 இருக்குது, எல்லாம் தேட்டரில் பாருங்கள். சாம் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அஜய் ஞானமுத்து சார் சொல்லவே தேவையில்லை. கோபுரக்கு அப்புறம் அவர் நல்ல கம்பேக் தான் இருக்கு. அவர் சொல்லவே தேவையில்லை ப்ரோ, அவர் படம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறாரு. அதே மாதிரி இதுவும் அந்த ட்ராக்ல இருக்கும் கண்டிப்பாக. பார்ட் 1 எப்படி அவருக்கு நல்ல பேர் கொடுத்ததோ அதே மாதிரி இது பார்ட் 2 இருக்கும். இல்லை படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம ஆடியன்ஸாக ஒரு திங்கிங்கில் இருப்போம். இல்லை படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி முடிச்சிருக்காங்களே, ரெண்டு கேரக்டரையும் முடிச்சிருக்காங்களே. இல்லை எல்லாத்துக்குமே ரோல், எல்லாத்துக்குமே நல்ல ரோல் தான் ப்ரோ. படத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 2.5 hours லெவலில் கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஹெல் சீன் கொஞ்சம் பயந்தேன், லைட்டாக எதிர்பார்க்கல அதெல்லாம் மூவ் பண்ணும்போது. பட் யா ஓகே, ஃபஸ்ட்டில் சூப்பராக இருந்தது பார்த்து. ஓகே குட் ஜாப். இல்லை ஹாரர் ஃபீல் இருந்தது, மேக்கிங்காக நல்லா இருந்தது. இல்லை சீன்ஸோட சீக்வன்ஸாக இருந்தது மூவிஸ், பர்டிகுலர் சீன்ஸ் இல்லாமல் சீக்வன்ஸாக நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் டெக்னீஷியன்லாம் நல்லா பண்ணேன். இல்லை சூக்கலாக சூக்கலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ரெண்டு படத்தையும் கனெக்ட் பண்ணி எவ்வளோ த்ரில்லராக கொண்டு வரும் அதெல்லாம் கொண்டுருக்காங்க. எங்கேயுமே லேக் ஆகாது, நல்லா ஒரு சீரியஸ் த்ரில்லராக இருக்கும். இல்லை இல்லை த்ரில்லிங்காக இருக்குது. இந்த ஹோட்டலில் நடக்கிற சீன்ஸ் எல்லாமே, ஆமாம் அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப டபுள் ஆக்ஷன் வேறு, ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 3க்கு வெயிட்டிங். பேட்ச் சுற்றின் இருந்தது இல்லையா, அது சிஜினே தோணல, நம்மளுக்கு சீட்டில் உட்காந்து பயமாக இருந்தது. ஆ பயந்து பயந்து நிறைய சீன் பயந்தேன், நிறைய சீன் பயந்தேன். நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கிரேட் கிரேட். ஆமாம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. கடைசி சீன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இருந்தது. பயம் இருக்குதான், ஆனால் பார்க்கலாம், ஆனால் த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கலாம். இல்லை லாஸ்டில் தான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி பார்க்கலாம், த்ரில்லிங்காக இருக்குது பார்க்கலாம். ஒன்றும் அவ்வளோ பயமாக இல்லை, இதுதான் ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் பார்க்கலாம், நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, அந்த மியூசிக் தான் நம்மளுக்கே பயத்தை உண்டாக்குது. இல்லை நார்மலாக எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்குலாம் பயமாலாம் இல்லை. எல்லோரும் பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். த்ரில்லிங்காக இருக்குது, ஆமாம். நெக்ஸ்ட்டு என்ன என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது எதிர்பார்ப்பு. இருந்துட்டு இந்த சீன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டு அந்த பேர்ட்ஸ்லாம் வருது இல்லை, அந்த சீன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கும். இல்லை சார் பார்க்கல, 2 இப்போ தான் பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கணுன்னு தோணுச்சு, ஏன்னா கண்டினியூவேஷன் இருந்த மாதிரி இருந்ததில்ல, அதனால பார்க்கணுன்னு தோணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் த்ரில்லாக இருக்க மாதிரி இருந்தது. இன்டர்மிஷனுக்கு அப்புறம் எல்லாமே கொஞ்சம் த்ரில்லாக இருந்த மாதிரி இருந்தது. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அந்த பறவைங்களாம் வந்து அது உள்ளே அவங்க மட்டும் நின்றுருந்தாங்க, நம்ம பார்க்கறதே எப்படி இருக்குது, அவங்க எப்படி தான் உள்ளே நடித்தாங்கன்னே தெரியல. அந்த பறவை சீன் ரொம்ப பயமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ரெண்டு பேருமே செம சூப்பர், பயம்தான் ரொம்ப பிடிச்சோம், அப்படியே திகிலாக இருந்தது, நல்லா இருந்தது படம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ, நல்லா கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது எல்லாமே. பார்ட் 1 அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இல்லையா, நான் அப்போ தான் பார்க்குறேன் புதுசாக. இல்லை இல்லை பார்ட் 1 பார்க்கும்போது சொல்கிறேன், பார்க்கும்போது அந்த கண்டென்ட் வந்து புதுசாக இருந்துச்சு இல்லையா. அடுத்து என்ன நடக்க போனால் டிவியில் நடக்குது, அந்த மாதிரி விஷயம் இருக்கு, அது மறுபடியும் ரிப்பீட் அதில் வருது இல்லையா. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கிரிப்பாக இருந்துச்சு படம். இது வந்து பார்ட் 2 வந்து ஒரு கனெக்ஷனோடு ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் அது உள்ள ப்ளஸ். சம்மந்தமே இல்லை, செத்து போயிட்ட மாதிரி, செத்து போயிட்டாமல் முடிஞ்சதை அந்த செத்து போயிட்டதுலேருந்து எப்படி சினிமாட்டிக்காக எப்படி பண்ண முடியும், சுவாரஸ்யமாக அப்படி பண்ண முடியுங்கிறத கரெக்டாக பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் உள்ள நிறைய சீன்ஸ் வந்து நல்லா திகிலாக இருந்தது, அந்த கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறது. அப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல நம்ம நம்மளை வெயிட் பண்ண வைக்கிது. ஆமாம் இதில் எல்லாத்தையும் காட்டில் அவங்க நடித்தது வரைக்கும் காட்டிலும் கரெக்டாக ஹீரோக்கு ஈக்குவலாக லீடு தான், ஸ்டோரி தான் அது விஷயம். மியூசிக் தான் மிரட்டலாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா செம்மையாக இருந்துச்சு, கரெக்டாக பொருத்தமாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப
ஆமாம் நல்லா இதுவும் நல்லா தான் இருக்கு பயமா தான் இருக்கு சொல்லுங்க படம் நல்லா இருந்துச்சு இல்லை ஃபன்னா கொஞ்சம் ஃபியர் ஃபீலிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோட கேங்க ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் லாஸ்ட் சீக்வன்ஸ் ப்ரோ லாஸ்ட் ஆமாம் அது வந்து நம்ம வந்து படத்துக்கு வந்து பார்த்ததா தெரியும் அப்படியா தமிழ் கொஞ்சம் தான் தெரியும் பரவாயில்லையா மலையாளி செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் செம்மா ஆமாம் அடிப்பொழி